வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி வித் சமயம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கனா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் फ्रेंड्स, டே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு டிஃபரண்டான ஒரு டிஷ் தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ கத்திரிக்காய், 100 தோரம் பருப்பு, நீங்க அந்த மாதிரி தண்ணியில ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அத நம்ம வாட்டர் விட்டு ஊற வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு கறிக்கும் போது ஈஸியா வரும். 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அந்த பருப்பை நம்ம ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஊற வைக்கும் போது மூங்கற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணலாம், நமக்கு கரெக்டா இருக்கு. கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்புல வச்சு குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா வறுக்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் இங்க பாத்துட்டு இருக்கீங்க. 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 12-15 மிளகாய் வத்தல். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம், 1 கப் தேங்காய் துருவல். நம்ம பார்த்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் 1 by 1 வறுக்கலாம். ஒருவேளை நீங்க மொத்தமா போட்டு வறுத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கருகிடுச்சுன்னா கஷ்டம். சோ அதனால நம்ம 1 by 1 போட்டு வறுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதனால அப்படியே நீங்க ட்ரையா வறுக்கணும். சோ உங்களுக்கு ஜீரகம் வந்து ரொம்ப சூடு தாங்காது, அதனால நம்ம ஸ்டார்டிங் ஸ்டூல்லயே அதை வறுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். ஸ்லிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. டக்குனு வறுத்துடுச்சு, நம்ம ஒரு பிளேட்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகும் ஜீரகம் மாதிரியே தான், ரொம்ப சூடு தாங்காது. அதனால ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு வறுக்கணும் அப்படின்னு இல்ல, டக்குன்னு வறுத்து வரலாம். வறுந்துடுச்சு, இதையும் பிளேட்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நம்ம வத்துட்டோம், அதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட்மா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா நம்ம ட்ரையா வறுத்துக்கலாம். இது நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சோ வந்துருச்சு, இதையும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்லா நம்ம ட்ரையா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துச்சுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இவ்வளவு நேரம் நம்ம வறுத்தோமே, இதுவும் இதுவும் லைட்டா சவுந்தா வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க அந்த அளவுக்கு நீங்க ட்ரையா வறுத்துக்கணும். இதையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். வறுந்துருச்சு, இப்பெல்லாம் நம்ம வறுத்தது எல்லாமே பருப்பு ஐட்டம். சோ நம்ம ட்ரையா வறுத்துக்கிட்டோம், ஆயில் ஆட் பண்ணாம. நெக்ஸ்ட் நம்ம வறுக்க போது பருப்பு ஐட்டம் கிடையாது, அதனால 2 டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சூடாயி தான் இருக்கு, நம்ம உடனே நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கட்டி பெருங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காய் வந்து உங்களுக்கு பொரியணும் இல்ல, எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு வெள்ளை கலர்ல வந்தா பொரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா பொரிஞ்சிட்டு இருக்கு, நல்லா ஒயிட்டா வந்துச்சு, அவ்வளவு பொரிஞ்சிட்டு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நீங்க வறுத்துக்கோங்க. சோ நம்மளோட தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமா வறுந்துருச்சு. நம்மளோட பிட்லாக்கு இது மெயின் டேஸ்ட் கொடுக்கறது இந்த தேங்காய் தாங்க. சோ இதை வறுக்கிறது வந்து நீங்க கேர்ஃபுல்லா கரெக்டா வறுத்துக்கணும். இதையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வறுந்துருச்சு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த கருவேப்பிலையை உங்களுக்கு உடச்சானே லைட்டா சத்தம் கேக்குதா பாருங்க, பீஸ் பீஸாவும் ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை வறுந்துருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை லாஸ்டா நம்ம மிளகா வத்தலையும் ஆட் பண்ணி இது வறுக்க போறோம். மிளகா வத்தலுக்கும் உங்களுக்கு எண்ணெய்லாம் விட வேணா ட்ரையா தான் வறுத்துக்கணும். நம்ம கட்டி பெருங்காயத்தையும் தேங்காயும் மட்டும்தான் எண்ணோட்டும் வறுத்தோம். இதெல்லாம் நம்ம ட்ரையா வறுத்தா ஓகே தான். நம்ம எதுக்காக மிளகா வத்தல லாஸ்டா வறுக்கிறோம்னா மிளகா வத்தல் வந்து வறுக்கும் போது அப்படியே கமருங்க வீடு, அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. நம்மளுக்கு சில நேரத்துக்கு தும்மல் வரும் இல்லைன்னா இருமல் வரும். சோ அதனாலதான் இதை லாஸ்டா வறுக்கிறோம். நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கத்திரிக்காயை வேக போட போறோம். ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிருக்கோம். கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ இதோட சேர்ந்து நம்மளோட கத்திரிக்காய் ஒரு பாதி வேகாடு வேகட்டும். இது வேகறதுக்குள்ள நம்ம அரைச்சு வந்துடலாம். எதை நம்ம அரைக்க போறோம்னா வறுத்த இன்கிரீடியன்ஸ்ல அரைக்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் வத்தல் நம்ம வெட்டி போட்டுக்கலாம் மிக்சி ஜார்ல. வறுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இப்ப ஆட் பண்ணிக்கலாம். சோ நீங்க கட்டி பெருங்காய் தான் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதையும் மிக்சர்ல ஆட் பண்ணிடலாம். ட்ரையா ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நீங்க நல்லா ட்ரையா திரிச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு நல்ல பேஸ்டா அரையணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி பிறுபிறந்தா நீங்க திரிச்சுக்கணும். நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவை நீங்க வந்து ஃபுல்லா போடக்கூடாது, நம்ம பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா நீங்க ரொம்ப சுத்தக்கூடாது, ஒரு சுத்தி தான் சுத்திட்டு வரணும். நீங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும். சோ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மையாகல, இந்த மாதிரி பிறுபிறந்தா நம்ம அரைச்சிருக்கோம்.
அரைச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் நம்ம தண்ணியில ஊற வச்சிருந்த புளிய நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். நம்ம புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டோம். கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு பாவே வெந்துடுச்சு. நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுனால அதுக்காக இப்ப கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு கொதி கொதிக்கட்டும். ஒரு கதி கொச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கோம்ல, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். அதை மசாலாவோட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வேக வச்சிருந்த பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. குழம்போட நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயை அடுப்பில் வச்சிருக்கோம், எதுக்காகனா தாளிக்க போகிறோம். நல்லா சூடாயிட்டு இப்ப நம்ம 2 டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட தக்காளி வந்து லைட்டா வதங்கிடுச்சுன்னா நம்ம குழம்போட ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்பு 2 நிமிஷம் கொச்சிட்டு கொஞ்சமா மண்டை வலுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தோம்ல தேங்காய், அதே இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சுவையான டேஸ்டான வீடே மணமணக்கும் கத்திரிக்காய் பிட்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிட்லா குழம்பு மட்டும் நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்டா செமையா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பிட்லா குழம்பு நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஓஃப் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிலாக வெள்ளைக்காங்க மறந்துடாதீங்க. நாங்க நெக்ஸ்ட்ல சந்திக்கிறேன். பாய்.